பண்டிகை விளக்கீடு எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கார்த்திகை தீப திருவிழா என்பது இந்துக்கள் வாழும் எல்லா இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் விளக்குகள் கலாச்சாரத்தில் புனிதத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. இந்த தீப ஒளியின் சிறப்புகளை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். தமிழ் மாதத்தின் 8வது மாதமான கார்த்திகை மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அதாவது அக்கினி ரூபமாக போற்றப்படும் சிவபெருமானுக்கும் அக்கினியில் உதித்த முருகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் உகந்த மாதமாக திகழ்கிறது கார்த்திகை மாதம். கார்த்திகை தீபம் தோன்றிய வரலாறு என்ன? பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் உயர்ந்தவர் என்ற விவாதம் நடந்து கொண்டிருந்ததாம். அப்போது அங்கு அக்கினி பிழம்பாக சிவன் லிங்கோத்பவராக தோன்றி இருவருக்கும் ஒரு போட்டி வைத்தார். தன் அடியையும் முடியையும் எவர் காண்கிறாரோ அவர்தான் உயர்ந்தவர் என்றார். உடனே விஷ்ணு வராகர் வடிவம் எடுத்து அடியை காண சென்றார். பிரம்மனோ அன்னப்பறவை வடிவில் முடியை காண செல்கிறார். பல ஆண்டு பயணம் கொண்டும் தன்னால் அடியை காண இயலவில்லை என விஷ்ணு ஒப்புக்கொண்டார். பிரம்மன் மேலே செல்லும் போது வானில் இருந்து கீழே வந்த தாளம்பூவிடம் நீ யார் என கேட்டார். அதற்கு தாளம்பூ, நான் சிவனின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியதாம். பிரம்மா தாளம்பூவிடம் தான் நெருப்பு பிழம்பாக நின்று கொண்டிருந்த சிவனை கண்டுவிட்டேன் என போய் கூறும்படி கேட்டுக்கொண்டாராம். அதற்கு சிவனிடம் தாளம்பூவும் முடியை கண்டுவிட்டதாக அதற்கு நானே சாட்சி எனவும் கூறியதாம். கோபம் கொண்ட ஈசன் பிரம்மாவிற்கும் தாளம்பூவிற்கும் சாபமிட்டிருக்கிறார். இந்த உலகில் பிரம்மனுக்கு கோவில்கள் எங்கும் அமையாது என்றும் தாளம்பூ இனிமேல் சிவ பூஜையில் பயன்படக்கூடாது என்றும் சாபமளித்தாராம். பின்பு தன் தவறை உணர்ந்த தாளம்பூவும் பிரம்மாவும் உத்தர கோஷ மங்கையில் சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் புரிந்தார்களாம். பிறகு சிவபெருமானும் மன்னிப்பு அளித்தாராம். அதனால் அங்கு மட்டும் தாளம்பு பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது. பிரம்மாவிற்கு பிறகுதான் ஒரு சில இடங்களில் கோவில்களும் உருவாக்கப்பட்டது. மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானே உயர்ந்தவர் எனவும், நாங்கள் கண்ட அக்கினி ஜோதி பிழம்பான லிங்கோத்பவரை அனைவரும் காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்கள். சிவபெருமானும் கோரிக்கையை ஏற்று திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக எழுந்தருளினார் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. மற்றொரு வரலாறாக சிவபெருமானின் 5 முகங்களான ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம் என்கின்ற முகங்களோடு அதோமுகம் என்கின்ற 6வது முகம் வெளிப்பட அந்த 6 முகத்திலிருந்தும் ஏற்பட்ட தீப்பொறிகளில் இருந்துதான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்றும், இந்த தீப்பொறிகளை வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தார் என்றும், அது 6 தாமரைகளில் குழந்தைகளாக மலர்ந்தது என்றும், இந்த குழந்தை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் என்றும், பார்வதி தேவியான தாய் பாசத்துடன் அணைத்ததால் முருகப்பெருமான் 6 தலையும் 12 கைகளுடனும் 6 முக சுவாமியாக அவதரித்தார் என்றும், முருகரை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் வானில் 6 நட்சத்திரமாக மின்னுவார்கள் என வரம் அளித்த தினமே இந்த கார்த்திகை தீபம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு 2 புராண கதைகள் கார்த்திகை தீபனால் உருவானதற்கான கதைகளாக சொல்லுகிறார்கள். என்னதான் புராண கதைகள் இருந்தாலும் திருக்கார்த்திகை தீப ஒளிகளை ஏற்றி நம் வீடுகளை அலங்கரித்து நின்று பார்க்கும் போது எங்களுடைய மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும். இந்த நாளன்று அனைவரும் வீடுகளில் தீப ஒளிகளை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.